தேமுதிக தலைவர் கேப்டன் பிறந்த நாளை ஒட்டி சென்னை குருட்டூர் அருகே பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை குருட்டூர் பகுதியில் கழகக் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கேப்டன் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு அம்பத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் பழனி தலைமையில் பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதேபோல் அம்பத்தூர் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் கழகக் கொடிகள் ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் ஆனந்தகுமார், ஜீவாகுமார், ரவி, ரமேஷ் குமார், ரவிக்குமார், சாமி, மாதவன், பாபு, ஹரி, சுப்புராம், வட்ட செயலாளர்கள் மோகன், சீனிவாசன், ரவி, அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். திராவிட கழகத்தின் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மேற்கு சென்னை மாவட்டம் அம்பத்தூர் பகுதி கழகத்தின் கிழக்கு பகுதி கழகத்தின் சார்பாக கேப்டன் பிறந்தநாளை மிக சிறப்பான முறையில் கழக கொடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்பு வழங்கி புடவை வழங்கி சிறப்பித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேப்டன் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழக மக்களின் ஒரு கனவை நிறைவேற்ற நாளைய முதல்வர், தமிழகத்தின் நாளைய முதல்வர் கேப்டன் அவர்களை வாழ்த்தவதில்லை. அம்பத்தூர் பகுதி கழகத்தின் சார்பாக வணங்கி மகிழ்கிறோம். பல்லாண்டு காலம் எங்கள் கேப்டன் வாழ்ந்து இந்த தமிழகத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர அவரால் மட்டுமே முடியும் என்பது எங்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்றைக்கும் கேப்டன் நிறைவேற்றுவார்.